ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி கருணை என்று நட்சத்திரங்களின் சித்தாந்தம், நட்சத்திரங்களை வைத்து நாம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது சுவாதி நட்சத்திரம். அதாவது சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது துலாம் ராசியில் வரும். சுவாதி அப்படின்னாலே வந்து தேன் கூடு அப்படின்னும் ஒரு நட்சத்திர கூட்டமாக அது இருக்கும். தேன்கூடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த நட்சத்திரம் இருக்கும். அதனால தான் வந்து சுவாதியில் தான் சூரியன் வந்து நீச்சமாவார். அரசியல்வாதிகள் வீட்டில் வந்து இந்த தேனி கூடு கட்டிடுச்சு, இல்லை குலவி கூடு கட்டிடுச்சு அப்படின்னா அவங்க சீக்கிரமாக அவர்களுக்கு பதவி இழப்பு அல்லது கட்சியில் வந்து அவர்களுக்கு இறங்கு முகம் அல்லது ஜெயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு வரும் என்பது ஒரு விதி இருக்கின்றது. ஏன்னா வந்து அந்த இடத்துல சூரியன் அப்படிங்கிறது அரசியல்வாதி, சூரியன் என்பது அரசியல். அப்போ தேனி கூடு கட்டுச்சு அப்படின்னா அது உத்தியோக சம்பந்தப்பட்டது. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் தேனி வந்து புகைப்படத்தை வைத்து நாம் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது அந்த குறியீடை நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு வியாபாரத்தில் வெற்றி ஒரு வளர்ச்சி உண்டு. ஏன்னா தேனி அப்படிங்கிறது சுறுசுறுப்பான ஒரு பறவை மாதிரி உண்டு. அது வந்து அந்த சுக்கிரன் அப்படிங்கிற அந்த தேனை தான், அது பூவிலிருந்து மகரந்த சேர்க்கை என்று சொல்வார்கள், அதை எடுத்துக்கொண்டு வரக்கூடியது. பொதுவாகவே வந்து இந்த தேன்கூடு, அந்த தேனி, இந்த புகைப்படத்தை நீங்கள் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் வைத்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற அந்த படத்தில் சந்தானம் வந்து அவருக்கு பேரை நடித்தவங்களை வந்து அட தேனட அணி அப்படின்னு தான் சொல்லுவார். அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம். அந்த அவங்களுடைய காம்பினேஷனும் வந்து நல்லா ஹிட் ஆனது. ஸோ வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கின்றேன். ஸோ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்? அப்போ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே செய்யக்கூடாது. டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்டது, அரசு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறது அல்லது ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு அப்ளை பண்ணுறது, இல்லை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நமக்கு வேண்டிய ஒரு புதிய ஒப்பந்தத்திற்கு இது பண்ணக்கூடியது, இதையெல்லாம் செய்தால் அதில் தடை ஏற்படும், தடங்கள் ஏற்படும், அது நடப்பதற்கு பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நாம் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் காரணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது மேக்சிமம் ராகு காலம், அப்புறமா இந்த யமகண்டத்தை பார்ப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா கேலண்டரில் போய் நல்ல நேரம், கௌரி பஞ்சாங்க நேரம், ஸோ அண்ட் ஸோ டைமிங், இது தான் பார்ப்பாங்க. பட் அது கீழ் நோக்குனாலா மேல் நோக்குனாலா, உங்களுக்கு வந்து நேத்திரம் இருக்கா ஜீவன் இருக்கா? இப்போ நேத்திரமும் ஜீவனும் இல்லாத நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபெயிலியர் தான் ஆகும். நேத்திரம்னா என்ன, ஜீவம்னா என்ன அப்படின்னா பஞ்சாங்கம் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அதில் வந்து காலம் காகி காலமாக வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, திதி யோகம் கரணம், இப்போ சூலம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ அப்போ வந்து சுவாதி நட்சத்திர நாள் இது வந்து பொதுவானது. உடனே நான் சுவாதி நட்சத்திரம் தானே, இது எனக்கும் அப்ளிகபிளா அப்படின்னா எல்லாருக்கும் அப்ளிகபிள் தான். இதை இதை செய்ய வேண்டும், இதை இதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாது, செய்யலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது பொது பலன். உடனே எனக்கு வந்து இது சம்பத்து தாரை, பரமமித்ர தாரை, இந்த தாரை அந்த தாரையெல்லாம் நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது ஜென்ரலான ஒரு விஷயம். ஏன் சுவாதி நட்சத்திரத்தில் வந்து நாம் வந்து ஒரு ஆளுக்கு ஜாமீன் போட்டு கொடுத்தோன்னா அவன் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுவான், அந்த கடனை நாம் கட்ட வேண்டியது வரும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். ராகுனா என்ன, ஏமாற்றம், அதாவது ஆசையை காமிச்சு மோசடி செய்யக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடியது அந்த ராகு அப்படிங்கிற ஒரு பாம்பு கிரகம். அப்போ அந்த காலகட்டத்தில் இப்போ ராகுக்கும் சூரியனுக்கும் ஆகாது, ராகுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. ஏன்னா வந்து அதுக்கே புராண காலத்தில் ஒரு கதை இருக்குது. அமிர்தம் உண்ணும்போது இவங்க தேவர்களுக்கெல்லாம் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவர் வந்து பண்ணும்போது இந்த அசுரர்களில் ஒருத்தர் போய் அந்த இடத்துல உட்காந்து அவர் அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அதை வந்து காட்டி கொடுக்குறதே சூரியன் சந்திரன் என்பதால் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருஷ வருஷத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மாறி மாறி வருகின்றது. அப்போ அந்த ராகுவுக்கான நட்சத்திரம் என்கின்ற இந்த சுவாதி நட்சத்திர நாளில்
நாம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நாள்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கோ இல்லை அப்ளிகேஷனுக்கோ, இப்போ ஒருத்தருக்கு வேலையே கிடைக்குது, அரசு வேலையே கிடைக்குது, இன்னைக்கு வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பார்த்து அதெல்லாம் பார்க்காம நேரடியாக போய் ஒரு சுவாதி நட்சத்திர நாளில் போய் சேர்ந்துட்டார்னா அவருக்கு அங்கே வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அவர் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது லஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, லஞ்சம் வாங்கி ரைட்டில் மாட்டி அதுக்கப்புறம் அந்த வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இப்படி தான் ஏற்படும். ஏன்னா இங்கே மூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியம் உண்டு, நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியம் உண்டு, திதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு, யோகத்துக்கு ரொம்ப முக்கியம் உண்டு, கரணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. நாள், நட்சத்திரம், யோகம், கரணம், திதி இதையெல்லாம் பார்த்து தான் நாம் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. நம்மளுடைய எல்லா விதமான புராண இதிகாசங்களிலும் இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஈவன் வந்து மகாபாரத போர் நடக்குது அப்படின்னா அதை எந்த தேதியில் எப்போ எப்படி ஆரம்பித்தா அதில் வெற்றி பெறுவார்கள் பாண்டவர்களோ கௌரவர்களோ என்பது அவர் கிருஷ்ண பரமாத்மா அதை குறித்து கொடுக்குறார். சகாதேவன் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மிக வல்லுநர், அவர் வந்து அதற்கு ஒரு இது பண்ணுறார். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இது இதிகாசங்கள் புராணங்களில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை நீங்களும் பின்பற்றுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.